ரோட்ல போற வரவன், கோஷம் போட்டவன், நாரப்பயில செத்த பயில அந்த பயிலன்னு சொன்னவன், விளங்காதவங்களாம் கூட்டு போய் பிக் பாஸ்ல உட்காந்து வச்சு அது ஷோ மாதிரி பண்ணி மிகப்பெரிய லெவல்ல மக்கள் விரும்ப முடியாத சமூக வலயத்தில் யாரும் உபயோகப்படுத்த முடியாத அசிங்கமான வார்த்தைகள் பேசினவங்களுக்குலாம் இன்னைக்கு ஹீரோ அவங்கள வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள குக்குத்து கோமாளிலேயோ இல்லை பிக் பாஸ்லேயோ உட்கார வச்சு வெகுஜன மக்களுடைய வெறுப்பை சம்பாதிக்கிறதுக்காக இது மாதிரி பண்ணுறாங்களா? ஒரு பெண்கள் வந்து இன்னைக்கு ஒரு பஸ் ஓட்டுறதே ஒரு சாதையாக நினைக்கின்ற நேரத்தில் ராக்கெட்டே கல்பனா சாவலும் ஓட்டிட்டு வந்துட்டாங்க. உங்களுக்கு தெரியும், ராக்கெட்டே இன்னைக்கு கல்பனா சாவலா பேரில் விருதே நம்ம வழங்குறோம். தன்னுடைய பணத்தை கொடுத்து ஒரு ஒரு கார் வாங்கிக்குமா ஏன் சொல்கிறாரு அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம எழுப்புறோம். கோயம்புத்தூர் சேர்ந்து அந்த பெண் டிரைவரான ஷர்மிளா கடிச்சிட்டாங்க, அவங்க ஒரு கண்டஸ்டன்ட் கடிச்சிட்டாங்க அப்படின்றதுக்காக திரு கமல் பண்றாரா? திண்டுக்கல்ல 600 வாங்கின ஒரு பெண் நந்தினி, அந்த பெண்ணு வந்து ஒரு தச்சு தொழிலாளி மகள் தான், அவளை கூப்பிட்டு ஊக்குவிக்க உங்களுக்கு மனசு இல்லாம ஒத்த வண்டியை ஓட்டிட்டு வந்து எம்பி கிட்ட டிக்கெட் வாங்கணும்னு சண்டை போட்டுட்டு போன பொண்ணுக்கு வந்து நான் இவ்வளவு பெரிய இதை கொடுப்பேன் அப்படின்றது சமூக வலைதளத்தில் அனுதாபம் தரக்கூடிய போஸ்ட், அதாவது பதிவை நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு கிடைக்கும் அப்படின்றதுக்கான மிகப்பெரிய ஒரு உதாரணமா இன்றைக்கும் ஒரு 3 வந்து தமிழ்நாடு மக்களால் கொண்டாடப்படுகிற எல்லோரும் கவனிக்கப்படக்கூடிய ஒரு நபரை பற்றி தான் இப்போ பேச போறோம். அவங்க வந்து பெண் டிரைவராக இருக்கக்கூடிய ஷர்மிளா, 24 நிறைமையவங்க தான் அவங்க. அவங்க வந்து கோயம்புத்தூர்ல காந்திபுரம் சோமனூர் அப்படின்னு அந்த ரூட்டுக்கு வந்து பஸ் ஓட்டுற டிரைவராக முதல் முதல் அறியப்படுறாங்க. எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க இந்த ஷர்மிளா 24 டிரைவர் ஆகிட்டாங்க நினைச்சிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் தரக்கூடிய ஒரு செய்தி சொல்றேன், ஏற்கனவே தமிழக அரசு போக்குவரத்து துறையில் வசந்தகுமாரி அப்படின்றவர் பெண் டிரைவர் ஏற்கனவே அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆம்புலன்ஸ் டிரைவராக வீரலட்சுமின்னு சொல்லி ஓட்டி அவங்களுக்கும் நிறைய பேருக்கு தெரியும், சமூக வலைதளத்தில் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு இது தெரியும். இந்த வசந்தகுமாரி அவர்களை வந்து கமல் வந்து அந்த காலத்திலே அவங்க டிரைவரான காலத்திலே தன்னுடைய மகளிர் மட்டும் படத்தில் நடிக்க வச்சு அதில் ஒரு சீனே கிரியேட் பண்ணியிருப்பார். மகளிர் மட்டும் பஸ்ஸில் ஏறப்போ ஆகா ஓட்டுறவங்களும் டிரைவர் பெண் டிரைவரா அப்படின்னு ஊர்வசி ரேவதி ரோகிணி கேட்குற மாதிரி ஒரு சீனே வடிவமைக்கப்பட்டிருக்கும். அந்த வடிவமைக்கப்பட்ட சீனுடைய தாக்கம் தெரியல, மக்கள் மையத்தில் இருக்கக்கூடிய கமல் வந்து இந்த ஷர்மிளா அவர்களுக்கு உடனடியாக கூப்பிட்டு அவருடைய அலுவலகத்துக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு புது கார் வாங்குறதுக்கான காசு வலையை கொடுத்துருக்காரு. எதற்கு இந்த விஷயத்தை வந்து கமல் வந்து இவ்வளோ ஆர்வமாக முன்னெடுக்கிறாரு? எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இப்போ ஷர்மிளா அவர்கள் வந்து பண்ணது வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயம்தான், ஆனால் உலகத்தில் யாரும் செய்யாத ஒரு விஷயத்தை செய்யலை அப்படின்றது தான் சமூக வலைதளத்தில் எல்லாமே பதிவிடுறாங்க. ஏன்னா ஒரு பெண்கள் வந்து இன்னைக்கு ஒரு பஸ் ஓட்டுறதே ஒரு சாதையாக நினைக்கின்ற நேரத்தில் ராக்கெட்டே கல்பனா சாவலும் ஓட்டிட்டு வந்துட்டாங்க. உங்களுக்கு தெரியும், ராக்கெட்டே இன்னைக்கு கல்பனா சாவலா பேரில் விருதே நம்ம வழங்குறோம். ராக்கெட்டே ஓடிட்டாங்க. இன்னைக்கு பெண் விமானிகள் அதிகமாக உலகத்தில் பெண் விமானிகள் எங்கே இருக்கிறாங்க தெரியுமா? இந்தியாவில் தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு லேட்டஸ்டாக வந்து கிட்டத்தட்ட 170 பேர் வந்து இராணுவத்தில் சேர்ந்ததில் 120 பேர் ஆண்கள், மிச்சம் இருக்க 40-50 பேர் வந்து பெண்கள். அந்த 170 பேரும் எதில் சேர்ந்துருக்காங்கன்னா பீரங்கியுடைய படையில் சேர்ந்துருக்காங்க. பீரங்கியை ஆப்ரேட் பண்ணுற படையிலும் பெண்கள் கிட்டத்தட்ட 30-40 பேர் சேர்ந்துருக்காங்க. அந்தளவு பெண்கள் எல்லா துறையிலும் முன்னேறி இருக்காங்க. இது கமல் சாருக்கு தெரியுமான்னு தெரியல. எவ்வளோ பேர் சமுதாயத்தில் தன்னை வெளிக்காட்டாமல் எவ்வளோ நல்ல விஷயங்களை செய்கிறாங்க. இந்த இவங்க ஷர்மிளாவுக்கு 24 தான் ஆகுது. இன்னும் சொல்லப்போனால் அவங்க ஒரு சாதனை பெண்மணி மாதிரி இங்கே வடிவமைக்கப்படுறாங்க. அவங்க வந்து கோயம்புத்தூரில் ஓட்டுறதுனால ஒரு முதல் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இந்த ஒரு பெண் வந்து பெண் டிரைவராக ஓட்டுறாங்க. ஒரு பிரைவேட் பஸ் ஓட்டுறதுனால அவங்களுக்கான வாழ்த்துக்களை சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த தொகுதி எம்எல்ஏ இருக்கக்கூடிய பாஜகவை சேர்ந்த வானதி சீனிவாசன் போய் வாழ்த்து சொல்கிறாங்க. மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி, ஏன்னா நம்ம தொகுதியில் ஒருத்தர் நல்ல பேர் எடுக்கிறாங்க, நம்ம தொகுதியில் ஒருத்தர் வளர்கிறாங்களோ அவங்கள போய் அந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் பார்க்கணும், அதில் மாற்று இல்லை. சம்மந்தமே இல்லாமல் திமுகவை சேர்ந்தவர் தூத்துக்குடி எம்பியாக இருக்கக்கூடிய கனிமொழி அங்கே வர வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க அந்த பஸ்ஸில் ஏற வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த கான்ட்ரவர்சி நிறைய பேருக்கு அது புரியல. அவங்க கனிமொழி ஏறினது ஏறிட்டு அவங்க வந்து ஒரு எம்பியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு டிக்கெட் தேவையில்லை. பிரைவேட் பஸ்ஸில் போனால் அவங்க டிக்கெட் வாங்கணும், கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் அவங்களுக்கு டிக்கெட் தேவையில்லை. 16 டிக்கெட் அவங்களுக்கு கூட வந்து வாங்கியிருக்காங்க. இந்த 16 டிக்கெட்டை நீ ஏன் வாங்கினு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய நடத்துனராக இருக்கக்கூடிய அண்ணம்மாள்கிட்ட போய் இவங்க சண்டையிட்டு இருக்காங்க. இந்த பஸ்ஸில் இருந்து டிக்கெட் ஒருத்தங்க ஏறினாங்கன்னா இப்போ எங்களுக்கு மெமோ கொடுப்பாங்க, அவங்களுக்கு டிக்கெட் வாங்கணும்னு சொல்லி இந்த வாக்குவாதம் முற்றி மேனேஜ்மெண்ட்டில் போகிறப்ப நான் வேலையை விட்டு போகிறேன்னு சொல்லி போயிட்டாங்க. இது உள்ள இந்த கான்ட்ரவர்சிக்குள்ளே நம்ம வரல. நம்ம என்ன விஷயத்துக்கு முன்வைக்கிறோம்னா, இன்றைக்கு கோயம்புத்தூர் தொகுதியில் போன வாட்டி கிட்டத்தட்ட 2000 வாக்கு வித்தியாசத்தில் வந்து திரு கமல்ஹாசன் தோத்தோன்னா திருப்பியும் கோயம்புத்தூரில் அவர் வந்து எம்பி தொகுதிக்கு போட்டி விட போகிறா. அதனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த பகுதியை சேர்ந்த காந்திபுரம் சோமனூருக்கு வந்து ரூட்டுக்கு பஸ் ஓட்டுற அந்த பெண்ணை வரவழைத்து தன்னுடைய பணத்தை கொடுத்து ஒரு ஒரு கார் வாங்கிக்குமா ஏன் சொல்கிறாரு அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம எழுப்புறோம்.
எவ்வளோ பெரிய எவ்வளோ சாதனைகள் புரிஞ்சு நீங்க வந்து அமைதியா இருக்க வேலையில ஒரு பஸ் ஓட்டுறாங்க. இந்த பஸ்ஸை ஏற்கனவே ஓட்டியாச்சு ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி. மகளிர் மட்டும் வந்து வந்து ஒரு 10 வருஷம் இருக்கும். அந்த டைமே வசந்தகுமார் ஓட்டுட்டாங்க. இன்னும் கேட்டால் பஸ்ஸோட ஒரு கடினமான பணி ஆம்புலன்ஸ் ஓட்டுறது. இன்னைக்கு ஒரு ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் ஓட்டிட்டு போக முடியாது உள்ள சிட்டியில். ஆனால் அது பெண் வீரலட்சுமி ஓட்டி சாகதம் பண்ணியிருக்காங்க. இன்னும் பல பெண்மணிகளும் சாதனைகள் படிச்சுட்டு இருக்க அந்த வேலையில் எதிர்காலத்தில் எதை நோக்கி நகர்றமே தெரியாமல் அவங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்காம ஒரே பஸ்ஸை வாங்கி ஒரு 2 நாள் 3 நாள் ஓட்டி இந்த முதல் முதல் ஒரு பெண் பிள்ளைகளுக்கு வந்து நாங்கள் வந்து வாழ்வியல் கொடுக்குறோன்னு சொல்லி அந்த பஸ் நினைக்கிறப்ப அந்த பஸ் ஓனர்ட்டே சண்டை போட்டு வெளியில வந்து அந்த ஷர்மிளாக்கு இந்த இதை கொடுக்கணும்ன்றது என்ன ஒரு கட்டாயம்? அது வந்து மக்கள் நீதி மையத்தை சேர்ந்த திரு கமல்ஹாசன் வந்து சம்பந்தமே இல்லாமல் பண்ணியிருக்காருன்னு சொல்லி சமூகத்தில் ஒரு கண்டன குரல் எழுப்புறாங்க. நான் என்ன என்னுடைய பாணியில் பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சாதனை பெண்மணி உலகத்தில் எவ்வளோ இருக்கிறாங்க, ராக்கெட் ஓட்டுறாங்க, விமானம் ஓட்டுறாங்க, எவ்வளோ பேர் இருந்தாலும் தன் தொகுதிக்கு உட்பட்ட எதிர்காலத்தில் அரசியல் நமக்கு உபயோகப்படுவாங்க. அந்த அன்னைக்கு கமல்ஹாசன் நமக்கு கொடுத்தாரு இது மூலம் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்றதுக்காக கமல் இந்த வந்து அரசியல் ரீதியாக இந்த ஹெல்ப் பண்ணுறாரா? இல்லை இவனுங்க வந்து சும்மா இருக்கிறத விஜய் டிவி வந்து ரோட்டில் போகிறவன் வரவன் கோஷம் போட்டவன் நாரப்பயில செத்த பயில அந்த பயிலன்னு சொன்னவன் விளங்காதவன்லாம் கூட்டு போய் பிக் பாஸில் உட்காந்து வச்சு அது ஷோ மாதிரி பண்ணி மிகப்பெரிய லெவலில் மக்களை மூல சேவலை செய்து அதன் மூலம் பணம் சம்பாதிக்கிறதுக்கான அடுத்த பிக் பாஸ் போட்டியாளர் திரு கமல்ஹாசன் தேர்ந்தெடுக்கிறாரா? ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்த ஒரு பெண்மணி ஜூலி அவர்களை பெரிய வடிவமாக்கி அவங்கள போய் உட்கார வைக்கிறாங்க. மக்கள் விரும்ப முடியாத சமூக வலைதளத்தில் யாரும் உபயோகப்படுத்த முடியாத அசிங்கமான வார்த்தைகள் பேசினவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஹீரோ அவங்கள வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள குக் வித் கோமாளிலேயோ இல்லை பிக்பாஸ்லேயோ உட்கார வச்சு வெகுஜன மக்களுடைய வெறுப்பை சம்பாதிக்கிறதுக்காக இது மாதிரி பண்ணுறாங்களா? அப்போ நிறைய பேர் வலைதளத்தில் என்ன சொல்கிறாங்க, பிக்பாஸுக்கு தேர்ந்த 14 பேரில் கோயம்புத்தூரை சேர்ந்த அந்த பெண் டிரைவரான ஷர்மிளா கிடைச்சிட்டாங்க, அவங்க ஒரு கண்டஸ்டன்ட் கிடைச்சிட்டாங்க அப்படின்றதுக்காக திரு கமல் பண்றாரா, இல்லை இதையும் தன்னுடைய சொந்த காசுல பண்ணாரா, ஒரு கொடுத்த காசோல இல்லை அதையும் விஜய் டிவியில் வாங்கி பண்ணாரா, இதெல்லாம் தெரியல. ஆனால் நம்ம என்ன விஷயத்தை சொல்ல வரோம்னா, நீங்கள் அரசியல் ரீதியாக பண்ணாலும் சரி, டிவிக்கு பிக்பாஸுக்கு வந்து ஆள் தேடினாலும் சரி, அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். இவர்களை விட சாதனை பண்ண ஏழை பெண்மணி, இவர்களை விட உச்சம் தொட்ட மிகப்பெரிய உச்சத்தை தொட்ட, இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஒரு விவசாய குடும்பத்தில் வந்து நீட்டில் 600-க்கு 600 வாங்கி சாதனை புரிஞ்சா பிரபஞ்சன் ஒரு விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்திருக்கு, அதை பாராட்டுறதுக்கு இவங்களுக்கு மனசில்லை. திண்டுக்கல்ல 600-க்கு 600 வாங்கின ஒரு பெண் நம்பி நந்தினி, அந்த பெண்ணும் வந்து ஒரு தச்சு தொழிலாளியின் மகள் தான், அவளை கூப்பிட்டு ஊக்குவிக்க இவங்களுக்கு மனசு இல்லாமல் ஒத்த வண்டியை ஓட்டிட்டு வந்து எம்பிக்கு டிக்கெட் வாங்கணும்னு சண்டை போட்டுட்டு போன பொண்ணுக்கு வந்து நான் இவ்வளோ பெரிய இதை கொடுப்பேன் அப்படின்றது எதையோ எதிர்பார்த்து எதையோ கமல் செய்கிறார் அப்படின்றது பட்ட பரிவர்த்தனமாக தெரிகிறது. மீண்டும் ஒன்று இவ்வளவு சந்திக்கிறேன், நன்றி, வணக்கம். வந்தாச்சு ஆடி, நம்ம வெலவன் ஸ்டோர்ஸ்ல தொடங்கியாச்சு அட்டகாசமான ஆடி தள்ளுபடி விற்பனை. இப்போது 50% வரை தள்ளுபடி. இன்னும் இதுக்கு வெயிட்டிங், உடனே வெலவன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க, ஆஃபர்ல தரமான ஆடைகளை அள்ளிட்டு போங்க. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.